வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புமணம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல்லைக்கனம் கொடுத்துருங்க, மறந்துடாமல் ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் போட்டு விட்டுருங்க. வா நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சியாக வந்து பிறந்த தேதி வாரியா ஆங்கில தேதி வாரியான் குணங்கள் நலங்களை பற்றி பேசிக்கிருக்கோம், விரிவான பலன்கள் சொல்லிகிட்ருக்கோம். அந்த வழியில் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆங்கில தேதி 29ஆம் தேதி பிறந்த நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆங்கில தேதி 29ஆம் தேதி பிறந்தவரா, உங்கள் குணநலன் என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, என்ன படிக்கலாம், அதிர்ஷ்ட எண்கள் என்ன, பகை எண்கள் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, ஹெல்த் எப்படி இருக்கும், தொழில் என்ன பண்ணலாம், இவ்வளோ விஷயங்கள் சொல்ல போகிறோம் பாருங்கள். ஓகே, நீங்கள் ஆங்கில தேதி 29ஆம் தேதி பிறந்தவரா, உங்கள் குணங்களில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்ன, எதையும் நேர்த்தியாக செய்வீங்க, கரெக்டாக செய்வீங்க, சிறப்பாக செய்வீங்க, உங்களை யாரும் வெல்ல முடியாது, இது ப்ளஸ்ஸு. மைனஸ்னால் கொஞ்சம் உற்சாகமில்லாமல் இருப்பீங்க, செஞ்சிருவீங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்காமல் டப்புனாலும் செய்வீங்க, அந்த அது கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். படிப்பு ஹோமியோபதி மற்றும் மருத்துவத்துறையில் தாராளமாக படிக்கலாம், மருத்துவத்துறைகளில் ஃபுல்லாகவே படிக்கலாம். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 2, 5, 3, 9 அதிர்ஷ்ட எண்கள், 2, 5, 3, 9 பகை எண்கள் 1, 4, 7 பார்த்துக்கிடுங்க, 1, 4, 7 அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு பட்டு ரோஸு, ரெட் அண்ட் ரோஸ் பார்த்துங்க. ஹெல்த்தை பொறுத்தவரை குளிர்காலத்தில் தான் நோய்கள் கொஞ்சம் அதிகமாக வரலாம் தாக்கலாம், அது சரி பண்ணிக்கங்க, மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிடுங்க, ஹெல்த்தை சரி பார்த்துக்குங்க, அது மாதிரி உணவு பழக்கத்தையும் சரி பண்ணிக்கலாம் பாருங்கள். தொழிலில் உங்களுக்கு நீதித்துறை சம்மந்தப்பட்டது, கப்பல்துறை சம்மந்தப்பட்டது, காவல்துறை சம்மந்தப்பட்டதில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கலாம், அது சம்மந்தப்பட்ட நிறைய வேலைகள் தாராளமாக செய்யலாம், உயர் பதவிகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்க பாருங்கள். அப்புறம் டவுட் வந்து செல்ல கூப்பிட்டு கேட்டுக்கலாம், 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறோம் வழக்கம் போல் மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் விசாலாட்சி ஜோதர் மந்திராலயத்தை நேரம் வந்து இங்கே பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார் திசையை மாறிய தெற்கு முக விசாலாட்சி சிவனாக இருக்கிட்டு இருக்கு, சாமியை கும்பிட்டுக்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம். சப்போஸ் வர முடியாட்டி வழக்கம் போல் வாட்ஸ்அப்பில் ஜாத் திரும்பி கூகுள் பேல பணம் போட்டு கூட ஃபோனில் கிட்ட கேட்டுக்கலாம் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புமணம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.